சிவம் சேவடி போற்றி. இந்த 1000 ஆண்டு இடைவெளியில் புயல், சூறாவளி, மழை, வறட்சி, கொதிக்கும் சூரிய வெப்பம் என எவையுமே பெரிய கோவிலில் எந்த பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. கடந்த 200 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 10 முறை நிலநடுக்கங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 1342 ஆண்டில் ஏற்பட்ட ஒரு பூகம்பம் தென்னகத்தையே குலுக்கியது. கேரளாவில் கொச்சி அருகே விபின் தீவு என்ற நிலத்தட்டே உருவானது. தென்னகம் முழுவதும் மிகப்பெரிய சேதங்களையும் சோகங்களையும் உருவாக்கிய இந்த நிலநடுக்கத்தின் போது தஞ்சை பெரிய கோயிலில் சிறு சிராய்ப்பு கூட ஏற்படவில்லை. காலத்தால் வெல்ல முடியாத சிவன் அமர்ந்திருக்கும் தஞ்சை பெரிய கோவில். சுமார் 125 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 1895 வரை இந்த கோவிலை யார் கட்டியது என்றே எவருக்கும் தெரியவில்லை. கரிகால் சோழனோ கிருமிகண்ட சோழனோ கட்டியிருக்கலாம் என யூகத்தில் கூறப்பட்டது. ஹூல்ஸ் எனும் ஜெர்மானியர் அங்குள்ள எழுத்து வடிவத்தை பார்த்து வியந்து உள்ளிருந்த பூசாரிகளிடம் கேட்டிருக்கிறார். பூதம் கிறுக்கி வைத்தது என அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை மறுத்து சுப்பிரமணிய சாஸ்திரி, வெங்கடேச பிள்ளை போன்ற தமிழ் அறிஞர்களை தேடி போய் கூட்டி வந்து கல்வெட்டுகளில் எழுதியுள்ளவற்றை படிக்க செய்திருக்கிறார். அதை படித்த பிறகே அது ராஜராஜ சோழன் கட்டியது என உலகத்திற்கு தெரிய வருகிறது. இது அவர் எழுதிய சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ற புத்தகத்தில் இருக்கிறது. பதினாறு அடி உயரமுள்ள சண்டன், பிரசண்டன் எனும் வாயில் காக்கும் துவாரபாலகர்கள் சொல்ல வருவது என்னவென்றால், யானையை விழுங்கும் பெரிய பாம்பை அடக்கியாலும் நான் எவ்வளவு வலிமையானவன் என்பது முக்கியமில்லை. நம்மை படுத்த சிவன் கோடி மடங்கு எங்களை விட வலிமையானவர். அவர் உள்ளே இருக்கிறார். அதை உணர்ந்து வழிபடுங்க. சைடு வந்து பராகியம்மன் கோயில். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு போய் பார்த்தா இந்த உலகத்திலேயே நீண்ட பழமையான மூத்த சமையலறை அங்க இருக்கு. 1010 ஆரம்பிக்கப்பட்ட சமையலறை இன்னும் செயல்பட்டு இருக்கு, ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல்.
எப்பவும் போய் பார்த்தா சமையல் செஞ்சு அந்த அக்னிசூரருக்கு முன்னாடி வச்சுட்டு அப்புறம் தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த கிச்சன் வந்து 1000 வருஷமா ராஜராஜன் எழுதி வச்ச உயிர். பெரியகோவிலில் வரையப்பட்டுள்ள அபூர்வமான ஓவியங்கள் 1930ஆம் ஆண்டு வரை ஏனோ உட்பிரகாரம் சுவர் வைத்து மூடப்பட்டிருக்கிறது. அங்கு யாரும் உள்ளே செல்லவில்லை. 1931ஆம் ஆண்டு பெரிய கோவிலுக்கு யாத்திரை வந்த பேராசிரியர் எஸ் கே கோவிந்தசாமி உட்பிரகார சுவரின் ஓட்டையிலிருந்து பறவை ஒன்று பறந்து சென்றதை கவனிக்கிறார். அதனால் ஆர்வம் ஏற்பட்டு உள்ளே நுழைகிறார். அதன் பிறகுதான் அரிய ஓவியங்கள் குறித்து உலகத்திற்கு தெரிய வருகிறது. பின்னர் தொல்லியல் துறை உள்ளே சென்று 1000 ஆண்டு பழமை கொண்ட சோழர் கால ஓவியங்கள் தனியாகவும் 400 ஆண்டு கால பழமை கொண்ட நாயக்கர் கால ஓவியங்களை தனியாகவும் பிரித்தெடுக்கின்றனர். ஒப்பற்ற கலை வெளிப்பாடுகளை உலகுக்கு வெளிப்படுத்திய அந்த பெயர் தெரியாத சிறு பறவைக்கு காலம் நன்றி சொல்ல வேண்டும். கோவிலின் நுழைவாயிலில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான நந்தியின் சிலை உயரம் 13 அடி, அகலம் 16 அடி. இது ஒரே கல்லினால் செய்யப்பட்டது. தற்போது இருக்கும் இந்த நந்தி ராஜராஜன் அமைத்ததல்ல. பிற்காலத்தில் தஞ்சை நாயக்கர்கள் ஆண்டார்கள். அப்போது செவ்வப்ப நாயக்கர் எனும் மன்னரால் இது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நந்தியே ராஜராஜனால் அமைக்கப்பட்டதாகும். இந்த நந்தி கோவிலுக்கு உள்ளேயே பல இடங்களில் மாற்றப்பட்டு பின்னர் திருச்சுற்று மாளிகை இப்போது வைக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு முன்னாடி அது அதே மாடலில் இருக்கிற இன்னொரு கோவில் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயில். கைலாசநாதர் கோயிலுக்கு முன்னாடி அதே மாடலில் இருக்கிறது வந்து மாமல்லபுரத்தில் இருக்கிற தர்மராசன் தேர். தர்மராசன் தேருனுடைய ஒரு விரிவாக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் கைலாசநாதர் கோயில். கைலாசநாதர் கோயிலுடைய ஒரு விரிவாக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில். I was at the Thanjavur temple and Thanjavur is a temple where externally, they managed to build a magnificent temple of phenomenal beauty and proportion. 1,000 years ago, when there were no machines, there were no cranes, when there were no vehicles to transport huge rocks that were necessary to build this temple, all by the dint of man's effort. It's not a simple effort. They say the rock that was used to make the linga was brought from Saurashtra in Gujarat, from the banks of Narmada, weighing almost 250 tons of raw stone, crossing Vindhyachal. No trucks. I want you to just imagine, what kind of people are these? What was in their heart to propel them into such an almost impossible act? விமானம் ஒரே கல்லில் கட்டப்பட்டதா என்ற கேள்விக்கு குடவாயில் பாலசுப்ரமணியம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மற்றும் எழுத்தாளர் தெளிவான பதில் தருகிறார். நான் 3 முறை மேலே சென்று விமானத்தை ஆராய்ந்து அது ஒரே கல்லினால் கட்டப்படவில்லை, இணைப்பு கற்கள் என்பதை உறுதி செய்தேன். நாயக்கர் காலத்தில் அதில் சுண்ணாம்பு பூசப்பட்டது. அதனால் அது பார்வைக்கு ஒரே கல் போல தெரிகிறது. ஆனால் அங்கங்கே சில காரைகள் பெயர்ந்திருக்கின்றன. அதன் வழியே நீங்கள் இணைப்பு கற்களை காண இயலும் என்று சொல்கிறார். அஸ்திவாரத்திற்கு ஜீரோ செட்டில்மெண்ட் ஃபவுண்டேஷன் என்னும் முறை கையாளப்பட்டுள்ளது. எளிதாக சொல்ல வேண்டுமெனில் பெரிய தொட்டியை கட்டி அதில் மணல் நிரப்பி அதன் மேல் கோவிலை எழுப்பியுள்ளனர். அந்த மணல் தான் பூகம்பம் போன்ற இயற்கை சீற்றங்களுக்கு ஈடுகொடுத்து கட்டிடம் சேதமடையாமல் இன்னும் பார்த்துக் கொள்கிறது. தஞ்சை பெரிய கோவிலில் 60 ஆண்டுகளுக்கு முன்பு திருட போன மாமல்லர் ராஜராஜ சிலை மற்றும் லோகமாதேவி சிலைகள் 1932 அந்த சிலை காணாம அந்த சிலையை வந்து கொண்டு போயிடலாம். அந்த சிலை வந்து இப்போ ஒரு இடத்துல ஒரு மியூசியத்தில் இருக்கிறதா தகவல். இப்போ என்ன பண்ண, 1932 காணாமல் போன சிலைக்கு இந்த சிலை தடுப்பு பிரிவு கூடவும் கலந்து ஆலோசனை பண்ணி கடந்த மாதம் வந்து இதுக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டேன், ஒரு வழக்கு பதிவு பண்ணிட்டேன். வழக்கு பதிவு பண்ணிட்டு அது நம்ம கேஸ் ப்ராப்பர்ட்டி ஆயிடுது இல்லை,
நீ எங்க இருந்தாலும் கொண்டு வந்து பண்ணலாம். இப்போ நான் ஆண்டி இது கார்பன் டேட்டிங் வச்சு சிலையை எடுத்துருவோம்ல, அதில் வந்து விரைவில் அந்த சோழ சிலையை நம்ம மீட்டு 60 ஆண்டுகளுக்கு முன் திருடு போன 150 கோடி ரூபாய் மதிப்பிலான தந்தி ராஜராஜ சோழன் லோகமாதேவி சிலைகள் குஜராத் அருங்காட்சியகத்திலிருந்து மீட்கப்பட்டு சென்னை கொண்டு வரப்பட்டன. கட்டடக்கலை என்று பார்க்கும்போது 10ஆம் நூற்றாண்டில் கற்பனை செய்து பார்க்க முடியாத சாதனைதான் பெரிய கோவில். செதுக்கப்பட்டுள்ள கலை சிற்பங்களும் பசும் புல்வெளியும் நெடுதேர்ந்த கோபுரமும் துயரத்தில் கூட ஒருவர் கோவிலுக்குள் நுழைந்தாலும் அதை மாற்றி அமைதிப்படுத்தி வியந்து பார்க்க வைக்கும் தன்மை கொண்டவை. குமரி மாவட்டத்தில் ராஜராஜன் மற்றும் அவர் வரி சோழர்கள் வெட்டிய ஏரிகள் 20க்கும் மேல். தமிழகத்தில் சுமார் 5000 ஏரிகள் வெட்டப்பட்டிருக்கலாம். சென்னை நம்பி வாழும் தமிழகத்தின் மிக பெரிய ஏரியான வீராணம் கூட அவர்கள் காலத்தில் தான் கட்டப்பட்டது. இவர்கள் இல்லையே நாம் பாலைவன மக்கள். 1000 வருடங்களுக்கு மேலாக நாம் குடிப்பது சோழர்கள் அளித்த குடிநீரை, உண்பது அவர்கள் உருவாக்கிய விளை நிலங்களின் சோற்றை. அவற்றை நாம் மறக்கக்கூடாது என்கிறார் எழுத்தாளர் ஜெயமோகன். சென்ற திசையெல்லாம் வெற்றி, உலக புகழ், மக்கள் நாயகன், தலைமுறை தலைமுறையாக மறையாத பெயர், மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் என வாழ்ந்த அருள்மொழிவர்மன் எனும் ராஜராஜ சோழன் வயதானதும் ஆட்சி பொறுப்பை தனது மகன் ராஜேந்திர சோழனிடம் கொடுத்துவிட்டு முழு நேர சிவபுத்திராக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அதன்பின் சிவனையே சிந்தையில் வைத்து வாழ்ந்தார். அந்த கடைசி காலத்தில் சிவபாத சேகரர் என்று அழைக்கப்பட்டார். இதுவும் தஞ்சை பெரிய கோயில் எனப்படும் பெருவுடையார் கோயிலில் சுட்டிக்காட்டப்படுகிறது. யாராலும் யோசித்தே பார்க்க முடியாத சாதனைகளுக்கு சொந்தக்காரர். அறநெறியும் சிவபக்தியும் கலந்த பெரு வாழ்க்கை வாழ்ந்த மாபெரும் வியப்பின் உருவம் அந்த சிவபக்தரின் புகழ். ஓம் ஆலிக்குகளும் நவாப்களும் சுல்தான்களும் பல முறை தஞ்சை பெரிய கோயிலை சூறையாடினர். பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயரும் பீரங்கிகளை வைத்து தகர்த்தனர். 30 ஆண்டுகளுக்கு மேல் சிப்பாய்களின் கூடாரமாக இருந்த பெரிய கோவில் பல தாக்குதல்களை சந்தித்தது. இருந்தும் அதன் கம்பீரத்தை யாராலும் சிதைக்க இயலவில்லை. அதனால்தான் அது இன்றும் பெரிய கோவிலாக இருக்கிறது. இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு மேல் இந்த சிவன் வாழும் கோவில் நிலை பெறட்டும். ஓம் நம சிவாய. சிவனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். யோமகேஷ மகாசேன ஜனகா பஞ்சவக்ர பரசுஹஸ்த்ர நமஹா.